அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களான நபி தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ரை தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகம் அதிலுள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் விட இந்த திக்ரையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் என அல்லாஹுவின் தூதரே தம்முடைய தோழர்களுக்கு மத்தியில் கூறியிருக்கின்றார்கள். இந்த உலகை விட இதில் கிடைக்கக்கூடிய பெருமதியான விடயங்களை விடவும் இந்த திக்ரை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிடிக்கிறது என்றால் அதன் பெருமதியை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். சுபஹானல்லாஹ். இந்த திக்ர் மற்றும் இந்த திக்ர் பற்றிய விளக்கங்கள் திர்மிதி ஹதீஸ் தொகுப்பில் 3511 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திக்ரை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிப்பில் உறுதி செய்கிறார்கள். அந்த பயனிறைந்த துஆவானது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இந்த திக்ரினுடைய தமிழ் அர்த்தமானது அல்லாஹ் மிக தூயவன், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியன, அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் அவனே மிக பெரியவன். இந்த திக்ரை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஓதுவது அவர்களுக்கு சூரியன் எதன் மீது உதிக்கின்றதோ அந்த உலகம் அதிலுள்ள பொருட்கள் அனைத்தையும் விடவும் இந்த துவா மிகவும் விருப்பமானது என அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாவிற்கு மிகவும் இலகுவான அடிக்கடி ஓதக்கூடிய இந்த நபிகளாருக்கு பிடித்த திக்ரை நமக்கும் பிடித்த திக்ராக ஆக்கிக்கொள்வோம். அல்லாஹுவை புகழக்கூடிய, அவனை துதிக்கக்கூடிய, அவனை பெருமைப்படுத்தக்கூடிய இந்த திக்ர் எப்போதும் நம்முடைய நாவுகளில் அசை போடட்டும். இன்ஷா அல்லாஹ் இம்மை மறுமை இருலகையும் வெற்றி கொண்ட மனிதர்களாக மாறுவோம். ஆமீன்.